கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஜெபத்திற்கு எப்போதும் பதில் தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா தந்தையே என்று நாங்கள் உமை அழைக்கும் போது எங்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறவரே, எங்கள் கண்ணீரை கண்டு மனம் இறங்குகிறவரே, உமை போற்றுகிறோம், உமை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு 5:13 உள்ள இறை வார்த்தைகளின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களில் யாரேனும் துன்பற்றிருந்தால் அவர்கள் இறைவனிடம் வேண்டுதல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். நோயற்றவர்கள் உங்களில் யாரேனும் இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து நம்பிக்கையோடு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குணமடைவார்கள். ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நோயிட்டிருக்கும் பொழுது இந்த நோய் நமக்கு சரியாகுமா இல்லையா என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிராமல் அமைதியாக இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுவும் எப்படி? நம்பிக்கையோடு. நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டும் பொழுது ஆண்டவரால் நம்மை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மை குணப்படுத்துவார். நாமும் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவரை நம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து, நாம் துன்பத்தில் இருக்கும்போது கூட, நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வருவதுண்டு. துன்பத்தில் இருக்கும் போதும் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். துன்பங்களை நீக்குபவர், துன்பங்களை மாற்றுகிறவர் ஆண்டவர் தான். ஏன் என்றால், மனிதர்களிடத்திலே நாம் கஷ்டங்களை துன்பங்களை சொல்லும் பொழுது நம்மிடம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டு மற்றவரிடத்தில் சென்று நம்மை பற்றி குறைவாய் எழுனமாய் பேசக்கூடும். ஆண்டவரே நம் துன்பங்களை கண்ணோக்கி பார்த்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அது முடியுமா இயலுமா என்றால் நிச்சயம் முடியும். யாக்கோபு 5:7 உள்ள இறை வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது எலியா நம்மை போல சாதாரண மனிதர்தான். அவர் இறைவனிடம் உருக்கமாக வார்த்தைகளை நாம் எங்கு மிக கவனமாய் கேட்க வேண்டும். அவர் இறைவனிடம் மிக உருக்கமாக வேண்டினார். 3 வருடம் 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் ஜெபித்தார், வானம் பொழிந்து பூமி நன்றாய் விளைந்தது என்று இறை வார்த்தைகள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய கெஞ்சும் குரலுக்கு, உருக்கமான ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். எலியாவை போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நோயுற்ற மனிதர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. துன்பற்றிருக்கிற எல்லா மனிதர்களையும், எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை உடைய பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறவரே, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்த தெய்வமே, உமை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் மன்றாட்டிற்கு செவி சாய்த்திரலும். நோயிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுவித்திரலும். அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் தெய்வமே. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் சுவாமி. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பாடல் 6 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஆண்டவரே என்மீத சினம் கொண்டு என்னை கண்டியாதையும், என்மீத கடும் சிற்றங்கொண்ட என்னை தண்டியாதையும். ஆண்டவரே எனக்கு இறங்கும்
ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. என் உயிர் ஊசலாடுகின்றது, ஆண்டவரே இந்நிலை எத்தனை நா. ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும். இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவருமில்லை. பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார்? பெருமூச்சினால் இழைத்து போனே. ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது. என் கட்டில் அழுகையார் நனைகின்றது. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. தீங்கிலை போரே, நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் அழுக்குரலுக்கு செவிசாய்த்து விட்டார். ஏனெனில் ஆண்டவர் என் அழுக்குரலுக்கு செவிசாய்த்து விட்டார். இன்று மார்ச் மாதம் 16 நாள் திருச்சபை புனித பேட்ரிக் அடிகளாரின் திருவிழாவாக கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-3 முடிய, மேலும் 5-16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. இப்ரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது
சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தவக்காலம் புண்ணியம் செய்யும் காலம், இயேசுவை நினைத்து இயேசுவோடு சேர்ந்து வாழும் காலம். இயேசுவின் வார்த்தைகளை மனதில் கொண்டு இயேசுவின் செயல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டிய புனித காலம். இன்றைய நற்செய்தியில் 38 ஆண்டுகள் வியாதி கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்வது என்னவென்றால், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றுதான். தவக்காலத்தில் இயேசு என்ன விரும்புகிறார் என்பதை நாம் பவுலடிகளார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2:12 வாசிக்கிறோம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்காலத்தில் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:15 வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியார் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியாரே நமக்கிருக்கிறார் என்பதே. ஆம், மனித உருவத்தில் வாழும்போதும் அவர் பாவம் இல்லாதவராயிருந்தார். தவக்காலம் பாவத்தை வெறுத்து இயேசுவை அன்பு செய்ய வேண்டிய காலம். தீமைகள் நம்மை கடவுளிடமிருந்து அகற்றுகிறது. ஆனால் அன்பு செய்யும்போது நன்மைகளால், கிறிஸ்தவ புண்ணியங்களால், நம்பிக்கையால், உதவிகளால் நமது வாழ்க்கையை அமைக்கும்போது கடவுள் நம்மிடம் வாழ்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், கடவுளின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார். ஆதலால் பாவத்தை வென்று கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் இயேசுவோடு சேர்ந்து வாழ்ந்து அருளை பெறுவோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் இந்த தவக்காலத்தில் நடந்து செல்வோம். ஆமீன். இனிய கீதம் பாடி பாடி ஆலயம் நுழைவோம், இறைவனோடு திருப்பலியில் ஒன்று கூடுவோம். இனிய கீதம் பாடி பாடி ஆலயம் நுழைவோம், இறைவனோடு திருப்பலியில் ஒன்று கூடுவோம். வாழ்க்கை தந்த சுமைகளை பலியாக மாற்றிடவே கூடுவோம். வாழ்க்கை தந்த சுமைகளை பலியாக மாற்றிடவே கூடுவோம். இறைவா இறைவா நான் வருகிறேன், உம்மோடு உறவு கொள்ள வருகிறேன். புனித சூசையப்பரை பற்றி புனிதர்கள் கூறும் மொழிகள். புனித சூசையப்பர் இறைமகன் இயேசுவின் பாதுகாவலர், தூயவரான மரியாளின் கணவர், கடமைகளை அன்பு கலந்து அர்ப்பணிப்போடு செய்த உத்தமர். புனித 23 அருளப்பர்.
എന്നെ പടൈത്ത് പരാമരിക്കും നല്ല ദൈവമേ, ഇന്ന് പുതിയ നാളിൽ ഉമ്മത് അരികിൽ വന്ന് ഉമ്മയെ ആരാധിക്കോം സ്തുതിക്കോം പോറ്റുകോം. ആണ്ടവരെ, അഖില ഉലകത്തിക്കാൻ ഞങ്ങൾ ജപിക്കോം. എല്ലാ ദേശങ്ങൾക്കും ഇനങ്ങൾക്കും മൊഴികൾക്കും അപ്പാർപ്പെട്ട് ഉമ്മത് പിള്ളികളാകിയ മനിതകുലത്തിൻ ഒവ്വൊരു പിള്ളയ്ക്കാകും ഇന്ന് കാലി പൊഴുതിൽ മന്ത്രാടുകോം. ഉമ്മത് ദൈവിക ഇറക്കം ഉലകിൻ മീത് പൊഴിയും. ഏനെൻചാൽ റോമയർ പുസ്തകം 9:16 സൊല്ലുവതുപോൽ, മനിതർ വിരുമ്പുവതാലോ ഉഴൈപ്പതാലോ എതുവുമേ ആവതില്ലേ, കടവുളിൻ ഇറക്കം കാട്ടുവതാലേയേ എല്ലാം ആകരുത്. ഓ ദൈവമേ, ഞങ്ങൾ ഒവ്വൊരുവരും മീതും ഉമ്മത് ഇറക്കത്തെ പൊഴിയും. ഇടങ്കയേത് വലങ്കയേത് എന്ന് തെരിയാമൽ, ഉമ്മയെ പറ്റിയ അറിവില്ലാമൽ ഉലകമയമാണ് സിക്കലുകളിൽ മാട്ടിത്തവിക്കുന്ന പല ലക്ഷക്കണക്കാണ് മക്കൾക്കാകാൻ ഞങ്ങൾ ജപിക്കോം. പലവിധമായ ദണ്ഡനകളിലിരുന്നും പാവങ്ങളിലിരുന്നും ആപത്തുകൾ വിപത്തുകളിലിരുന്നും ഇയർക്കെ സീറ്റങ്ങളിലിരുന്നും വരപ്പോകുന്ന യുദ്ധങ്ങളിലിരുന്നും ഇന്നേ നാൾ ഉലകത്തെ കാപ്പാറ്റും. ആണ്ടവരെ, ദേശങ്ങളിൽ സമാധാനവും ഐക്യവും ഒരുവാകട്ടും. ആണ്ടവരെ, സിറു പിള്ളകളെ നീർ ആശീർവദിയും, പഠിക്കുന്ന പിള്ളകൾക്ക് ജ്ഞാനവും ബുദ്ധിയും മാറ്റലും നീർ താരും. ഒരു പിള്ളയ്ക്കും വൈദർക്കേറ്റ പക്വവും നീർ താരും. പെറ്റോറുകൾക്കും കുടുംബത്തിർക്കും സമൂഹത്തിർക്കും ആശീർവാദമാണ് മക്കളാകെ അവർ വളരട്ടും. ആണ്ടവരെ, നല്ല ദൈവമേ, ഇളഞ്ഞുകൾക്കും ഇളം പെൺകൾക്കുമാകെ ഞങ്ങൾ ജപിക്കോം. പലവിധമായ അടിമത്തനങ്ങളിൽ വാഴുകിൻ്റെ മക്കൾ, ബോധയനടിമത്തനം, ഇന്റർനെറ്റ് അടിമത്തനം, ഇച്ഛയനടിമത്തനം, തകാത തുടർബുകൾ, ഇപ്പിടിപ്പെട്ട അടിമത്തനങ്ങളിലിരുന്നും അഴുക്കുകളിലിരുന്നും മക്കളെ കാപ്പാറ്റും. ആണ്ടവരെ, കുടുംബങ്ങളിൽ സമാധാനം നിറമ്പട്ടും. ആണ്ടവരെ, കണവൻ മനവി ഉറവുകളെ ആശീർവദിയും, പൊരുളാതര തേവകളെ പൂർത്തി ചെയ്യും. നോയാളികൾ ഗുണമാകട്ടും. വേലയില്ലാതെ മക്കൾക്ക് വേലവായ്പകൾ ഒഴിവാക്കി താരും. എല്ലാർത്ഥത്തിലും നിറവുള്ളൊരു നാളാകാം അമ്മയിട്ടും. ആണ്ടവരെ, ആണ്ടവരെ, വാഴ്ക്കയിൻ മനമാറ്റത്തിൻ നാളാകട്ടും. ഇന്ന് അറിവ് തെളിവിൻ നാളാകട്ടും. കടവുളെ തേടി അർത്ഥമുള്ള വാഴ്ക്കയ്ക്ക് ഇന്നേ നാൾ തുവക്കം കുറിക്കട്ടും. ആണ്ടവരെ, പെരിയ പെരിയ എതിർപ്പാർപ്പുകളോട് ആണ്ടവരിനരികിൽ വരികിൻ്റെ ഒവ്വൊരു മകനുക്കും മകൾക്കും മകിഴ്ചയും സൗഖ്യവും വിടുതലയും അനുഭവിക്കുക വരം താരും. ആണ്ടവരെ, ഇന്ന് ജപങ്ങൾ അനിത്തെയും ഞങ്ങൾ ആണ്ടവരാകിയ ക്രീസ്തു വഴിയാകെ ഉമ്മയെ മന്ത്രാടുകോം. ആമേൻ. ആണ്ടവർ ഉങ്ങളോട് ഇരുപ്പാരാക. എല്ലാം വല്ല ഇറൈവൻ, തന്തൈ, മകൻ, തൂയാവിയാർ ഉങ്ങൾ ഒവ്വൊരുവരെയും നിറയവാക ആശീർവദിപ്പാരാക. ആമേൻ. சுமை சுமந்து சோர்ந்து போன உள்ளங்களெல்லாம் ஆறுதலை அடைந்திட வாருமென்றாரே. சுமை சுமந்து சோர்ந்து போன உள்ளங்களெல்லாம் ஆறுதலை அடைந்திட வாருமென்றாரே. மீட்பின் கிண்ணத்தை கைகளில் ஏந்தி ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். மீட்பின் கிண்ணத்தை கைகளில் ஏந்தி ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். இறைவா இறைவா, நான் வருகிறேன், உம்மோடு உறவு கொள்ள வருகிறேன். கடவுள் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றியாகவும், செய்து போன பாவத்திற்கு மன்னிப்பாகவும், கடவுள் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றியாகவும்,
செய்து போன பாவத்திற்கு மன்னிப்பாகவும் வாழ்வின் தேவைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். வாழ்வின் தேவைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். இனிய கீதம் பாடி பாடி ஆலயம் நுழைவோம், இறைவனோடு திருப்பலியில் ஒன்று கூடுவோம். இனிய கீதம் பாடி பாடி ஆலயம் நுழைவோம், இறைவனோடு திருப்பலியில் ஒன்று கூடுவோம். வாழ்க்கை தந்த சுமைகளை பலியாக மாற்றிடவே கூடுவோம். வாழ்க்கை தந்த சுமைகளை பலியாக மாற்றிடவே கூடுவோம். இறைவா இறைவா நான் வருகிறேன் உன்னோடு உறவு கொள்ள.